மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லா ஆஸ்பிரன்ஸோட கேள்வி, நம்ம சேனல் யூடியூப் சேனல் பார்க்குற நம்ம ஆஸ்பிரன்ஸ்கில் என்ன கேள்வின்னு கேட்டால், ஏஎம்டிஎனில் அடுத்து என்ன கோர்ஸ் போட போகிறீங்க அப்படின்றது ரொம்ப ஆவலாக இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு நாங்கள் ஓட்டிங்லாம் பண்ணி கடைசியாக ஒரு கோர்ஸ், இது ரொம்ப முக்கியமான கோர்ஸ், இது கொடுத்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்பிரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணுங்க, இது வரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனை கோர்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 கோர்சஸ் முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம கோர்சஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல் நம்ம கண்டக்ட் பண்ணது TNUSRV PCயோட எக்ஸாம்ஸ். அதுல வந்து 106 வீடியோஸ் இருக்கு, அது 12 பிளேலிஸ்ட், 50 hours ஆஃப் கிளாஸ் இருக்கு. யாராவது பிசி எக்ஸாம் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் போய் பார்க்கலாம். அடுத்தது நம்ம கண்டக்ட் பண்ண கோர்ஸ் வந்து TNPSC குரூப் 2 மெயின்ஸ். இந்த கோர்ஸோட நேம் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ் Mission 60. Mission 60 நம்ம வந்து ஒரு 118 வீடியோ கவர் பண்ணியிருக்கோம், 100 hours ஆஃப் கிளாஸஸ் அண்ட் 18 டெஸ்ட் இருக்கு. திருப்பி நான் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் போய் திருப்பி படிக்கலாம். அதாவது அந்த ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 1 weekான போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு நோக்கம் ஆப்பில் போயிட்டு அந்த week test 1 அதை அட்டன் பண்ணுங்கள். செகண்ட் வீக்கோட போர்ஷன்ஸ் எடுத்து கவர் பண்ணுங்கள். அந்த கரஸ்பாண்டிங் டெஸ்ட்டை நோக்கம் ஆப்பில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் முன்னாடியே முடிஞ்சிருந்தாலும் நாங்கள் எப்படி எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் முடிஞ்ச எல்லா கோர்ஸுமே பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் எவர் கிரீன் அண்ட் 1-time கோர்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. SSC MTS இதில் வந்து 191 வீடியோஸ் இருக்குது அண்ட் அதில் 26 டெஸ்ட் இருக்குது. இப்போது SSC MTS படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 199 வீடியோஸையும் ரெகுலராக படிக்கணும். இந்த 26 டெஸ்ட்டையும் போட்டிங்கன்னா இந்த MTS நீங்கள் எழுதலாம். TNUSRV SI இந்த கோர்ஸ்க்கு நம்ம கொடுத்த நேம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சாகசம், ரைட்? ஸோ அதில் வந்து 200 வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் 17 டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி படித்து எஸ்ஐ ஆனவங்க நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ட்ரைனிங்கில் இருக்கீங்க, எங்களுக்கு நிறைய மெசேஜஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண மாணவர்கள் அனைவருக்கும் ஏஎம்டிஎன் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். அடுத்து Group 1 ப்ரிலிம்ஸ் 229 வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் 250 hours ஆஃப் கிளாஸ். இப்போ ரீசெண்டாக வந்து Group 1 ப்ரிலிம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. Group 1 ப்ரிலிம்ஸ் யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆல்ரெடி ஏஎம்டிஎனில் ஒரு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ண ஹைலி குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் கரெக்டாக எடுத்திருக்க கோர்ஸ் இருக்குது. Group 1 படிக்கணும்னா நீங்கள் வந்து நம்மளோட Group 1னோட பிளேலிஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டெல்லாம் போடுங்க, கண்டிப்பாக Group 1 பாஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம முடித்த கோர்ஸ் பேர் என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மிஷன் ஐ எம் பாசிபிள். இதுக்காக நீங்கள் எல்லாம் இப்போ வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருப்பீங்க, 200 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இனிமேல் வர கோர்சஸ்க்கு எல்லாமே இப்போ என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷன் வருதோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து மேரத்தான் சீரீஸ் மாதிரி வச்சு உங்களை ரிவைஸ் பண்ணி திருப்பி ஒரு மாக் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கான்ஃபிடண்ட்டாக எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஏஎம்டிஎனோட கமிட்மெண்ட். ஸோ உங்களை எக்ஸாம் ஹாலுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட அனுப்புறது அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் விஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணலாம், நீங்கள் நினச்ச ஜாப் போகலாம் நீங்கள். சரி, இதெல்லாம் இப்போ பண்ணிட்டோம். இப்போ என்ன கோர்ஸ் தான் லான்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம TNPSC-ல நம்ம ஸ்டேட்லேயே வந்து இங்கேயே உள்ள நம்ம நிறையா நல்ல எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க, நீங்கள் நினச்ச போஸ்டில் நீங்கள் வாங்கிடுறீங்க. பட் நம்மளோட இதையும் தாண்டி வெளியில் போயிட்டு நல்ல போஸ்டிங்கில் நீங்கள் போகணும் அப்படின்னா, ஐ மீன் SSC-யோட எக்ஸாம்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, TNPSC-க்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டை SSC-க்கு போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன மெயினாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் பார்த்ததில்ல, TNPSC-ல ஒரு லாங்குவேஜ் இருக்குது, கட்டாயமாக நம்ம தமிழ் படிக்கிறோம். SSC-ல நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. ஆல்ரெடி TNPSC ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ SSC ப்ரிப்பேர் பண்ணோன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜும் நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய கிராமர்லாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணுன்றதால பசங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க நீங்கள். அந்த மாதிரி இல்லாமல் அடுத்து SSC MTS-க்கு MTS-க்கும் இருக்குது, SSC CGL இருக்குது, SSC CHSL அதாவது 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க அண்ட் டிகிரி முடித்த 3 நோட்டிஃபிகேஷனும் அந்த இயர்லி SSC இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 3 எக்ஸாமும் கண்டினியூஸாக நமக்கு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏஎம்டிஎனில் SSC 3 கோர்ஸ்க்குமே சேர்த்து கம்பைண்டாக ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் கொடுத்தோம்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு காம்பேக்டாக ஒரு கிராஷ் கோர்ஸ் ஃபார் 30 days, ஒன்லி ஸ்பெஷலி டெய்லர் மேட் ஃபார் SSC எக்ஸாம்ஸ். SSC எக்ஸாம்ஸ்க்காக நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்தாலும்
இது என்னென்ன எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயுடைய சிலபஸும் இதில் கொஞ்சம் கவர் ஆகும், ஐவிபிஎஸோட சிலபஸும் கவர் ஆகும். பேசிக்காக வந்து இந்த கோர்ஸை எடுக்கிறவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்க கிராமர்லேருந்து மோஸ்ட்லி என்னென்னலாம் தேவையோ உங்களுக்கு அழகாக வந்து கவர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அது எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்யூச்சர் எந்த ஒரு இதுக்கும் வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இந்த கோர்ஸில் இருக்குது, அதுதான் ஏஎம்டிஎனோட ஸ்பெஷாலிட்டி. ரைட், இப்போது அறிவோம் ஆங்கிலம் பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம கண்டக்ட் பண்ணுற கோர்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது 1/4/2024 April 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன், இன்றைக்கி வந்து ஒரு கோர்ஸ் ஓவர் வியூ தான். இந்த கோர்ஸோட பேட்டர்ன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் 8 மணிக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகும். இது வந்து ஒரு 30 days கோர்ஸ். ஸோ மார்னிங் டெய்லி டெய்லி ஒரு வீடியோ தான் போட போகிறோம். காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டு வீடியோ, சப்ஜெக்ட் வீடியோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும், போட போகிறோம். அண்ட் ஃப்ரைடேக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் டெஸ்ட். அந்த 1 வீக்கில் போடுற சப்ஜெக்ட், கவர் பண்ணுற சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு என்னைக்குன்னா சாட்டர்டே வந்து டெஸ்ட்டு, சண்டே வந்து அது ஒரு டிஸ்கஷன். ஏஎம்டிஎன்னாலே வந்து ஒரு புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு கோர்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து டீ டைம் ட்ரீட். இப்போ காலையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிபோசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரிபோசிஷன் பற்றி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அண்ட் கன்ஜெக்ஷன் பற்றி நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து 1 hour உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதை வந்து கிறிஸ்பாக சம்மரி வந்து ஈவினிங் 5 மணிக்கு அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ல நீங்கள் அதுக்கான ஆன்சரை போடணும். எந்த உங்களோட ஆன்சரை ஈவினிங் 5 o'clock வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போடணும். ஸோ தட் வில் கம் டு நோ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கு. இன்னும் நம்ம அதில் வந்து லைவ் டிஸ்கஷனில் வரும்போது மேடம் வந்து அதுக்காக சாட்டர்டே சண்டேல சண்டே வர லைவ் டிஸ்கஷனில் உங்களோட எல்லா ஆன்சரையும் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்காக உங்களுக்கு பதிலையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும், என்ன காலையில் 8 மணிக்கு வீடியோ போட்டாங்க, ஈவினிங் 5 மணிக்கு அடுத்து சம்மரி சொல்கிறதுக்குள்ளே நான் அந்த வீடியோவை பார்த்து அந்த சப்ஜெக்டை அன்னைக்கு முடிக்கணும் அப்படின்ற கமிட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. ஸோ டீ டைம் பிரேக்கையும் வந்து நீங்கள் கரெக்டாக 5 மணிக்கு சம்மரி பார்த்துட்டு அந்த வீடியோவில் அந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் கமெண்ட் எல்லாமே வந்து ஈவினிங் வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் போடணும். ரைட், ஸோ நீங்கள் இந்த டைம் டேபிள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அந்த ஷெட்யூல் பார்த்தாலே தெரியும், 30 days நம்ம வந்து ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோம். 30 நாளில் நீங்கள் இங்கிலீஷில் மாஸ்டர் ஆகலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் SSC இஸ் ஆர் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ நம்ம வந்து எம்டிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, CHSல இருந்தாலும் சரி, CGLல இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்ளை பண்ணுறோம், டெஸ்ட் எழுதுகிறோம். இங்கிலீஷ் வந்து SSC எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட சக்ஸஸை நோக்கி போகிற ஒரு இந்த பயணத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ரெகுலராக ரிலீஜியஸாக பார்த்து டெஸ்ட் எழுதி உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும். அதுதான் வந்து ஏஎம்டிஎன்னோட ட்ரீம். ஆல் தி பெஸ்ட்.